வெல்கம் டு தமிழ் சினி போட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே கடந்த வாரம் நேரடியாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற தோல்வி பெற்ற திரைப்படங்கள் என்ன என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நேரடியாக ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வட்டம் திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த திரைப்படத்தில் சிபிராஜ், ஆண்ட்ரியா, அதுல்யா முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. கமலக்கண்ணன் இயக்கத்தில் உருவாகின இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. இந்த திரைப்படத்துக்கு ஐஎன்டிபி ரேட்டிங்குமே 6 தான் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜான திரைப்படமாக இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்த படமாக விக்ரான் துரோணா திரைப்படம் பேனிந்தி லெவலில் ரிலீஸ் ஆனிச்சு. இது ஒரு கன்னட திரைப்படமாக இருந்தாலும் பேனிந்தி லெவலில் ரிலீஸ் ஆனிச்சு. தமிழையும் இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. அனுப் பந்தாரி இயக்கத்தில் கிச்சாப் சுதீப் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படமாக உருவாகியிருந்த இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிச்சு. ஆனால் தமிழில் இந்த திரைப்படத்துக்கு பெரிய வரவேற்பு இல்லை. டெக்னிக்கல் வைஸாக படம் நல்லா இருந்தாலும் ஸ்டோரி வைஸாக ஃபர்ஸ்ட் ஆஃப் யாருக்குமே புரியலை. செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் வெறுவெறுப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த திரைப்படமும் ஒரு அபோவ் ஆவரேஜ் திரைப்படம்லாம் பார்க்கப்படுது. ஆனால் ஐஎன்டிபி ரேட்டிங் மட்டும் இந்த திரைப்படத்துக்கு 9 மேலே கொடுத்துருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் கன்னடா போன்ற மாநிலங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக கடந்த வாரம் நேரடியாக தியேட்டரில் ஜோதி திரைப்படமும் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த திரைப்படம் ஏபி கிருஷ்ணா இயக்கத்தில் 8 தோட்டாக்கள் வெற்றி ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. சீலா ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் மைமி, கோபி, கருவேலன் மற்றும் பலர் முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாயிருக்க இந்த திரைப்படத்துக்கு நல்ல விமர்சனம் கிடைச்சிருக்கு. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக இந்த திரைப்படம் உருவாயிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு விமர்சனம் நல்லபடியாக வந்திருக்கு. இந்த திரைப்படத்துக்கு ரேட்டிங் 10/9 ஐஎன்டிபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு இந்த வாரம் வெளியாகி விமர்சன ரீதியாக வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு மினிமம் பட்ஜெட் படமாக இந்த ஜோதி திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக பேட்டரி திரைப்படம் இந்த வாரம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த திரைப்படம் இயக்குனர் மணி பாரதி இயக்கத்தில் செங்குட்டுவன் அம்மு அபிராமி நடிச்சிருந்தாங்க. வழக்கமாக வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் திரைப்படத்தில் ஹார்ட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தனால ஒரு டிஃப்ரெண்டான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படத்துக்கு ஐஎன்டிபி ரேட்டிங் 6 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டீசெண்டான திரைப்படமாக இந்த பேட்டரி திரைப்படம் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக சந்தானம் அவர்கள் ஹீரோவாக நடித்து ரத்னகுமார் இயக்கத்தில் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன குலுகுலு திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படம் டார்க் காமெடி திரைப்படமாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஓப்பனிங்கும் இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த திரைப்படத்துக்கு ஐஎன்டிபி ரேட்டிங்கில் 10/8.3 கொடுத்துருக்காங்க. வசூல் ரீதியாக முதல் 3 நாள் இந்த திரைப்படம் நல்ல வசூல் தான் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் 10 கோடின்னு சொல்கிறாங்க. உலக லெவலில் இந்த திரைப்படம் மொத்தமாக 20 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா கணிக்கப்படுது. சந்தானம் கெரியரில் ஒரு பெஸ்ட் மூவியாக இந்த திரைப்படம் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இறுதி திரைப்படமாக தி லெஜண்ட் திரைப்படம் மிகப்பெரிய பொருட்களோட பேனிந்திய படமாக இந்த வாரம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. ஜேடி ஜெய் இயக்கத்தில் லெஜண்ட் சரவணா அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் டெக்னிக்கல் வைஸாக வேறு லெவலில் இருந்தாலும் ஆக்டிங் வைஸாகவும் ஸ்டோரி வைஸாகவும் படம் வந்து ரொம்பவே அடி வாங்கினுச்சு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே மோசமாக இருந்ததுனால பல ரசிகர்கள் இந்த படத்தை தற்போது கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு ஐஎன்டிபி ரேட்டிங் கூட 4 தான் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் முதல் நாளில் 2 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்தாலும் அடுத்த நாட்களில் படம் ரொம்பவே அடிவாங்கியிருக்கு. 30 கோடி பொருள் செலவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 10 கோடி கூட வசூல் செய்யுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ இந்த படங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த வாரம் நேரடியாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்று தோல்வி பெற்ற திரைப்படங்களாக இருக்குது. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது, நீங்கள் எந்த திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படிங்கிறவங்க கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.